நான் ஒரு சமயம் ஆஸ்திரேலியா தேசத்திற்கு ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அங்கே சிட்னி என்கிற பட்டணத்திலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு பாஸ்டர் ஒரு தென்கொரியா தேசத்திலிருந்து வந்த ஒரு சகோதரனை சந்திக்கன அழைத்து கொண்டு போனார். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகியிருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்க முடிந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். தென்கொரியா தேசத்தில் அவன் வாலிபனாக இருந்தபோது கல்லூரியிலே படித்து நல்ல ஒரு பெரிய படிப்பு படித்து பட்டம் பெற்றவன். அவனுடைய தாயார் ஒரு விசுவாசி, இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இவன் சொல்லுவான், எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, நம்ம திறமை தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்கிட்ட திறமை இருக்குது, நான் படிப்பேன், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் என்று சொல்லுவான். அவனுடைய தாயார் சொல்லுவாங்க, இல்லை மகனே, ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நீ அவரை தேடணும், வாலிப வயசில் அவரை தேடணும்னா அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி தாயாருடைய விசுவாசத்தை கூட அசட்டை பண்ணுவான். அதனால் ஒரு நாள் அவன் சர்ச்சுக்கு போனதும் இல்லை, தாயார் சொன்னபடி இயேசுவை தேடினதும் இல்லை. ஆனால் நல்ல திறமை, அவன் தாயார் அவனுக்காக ஜெபித்த ஜெபம் என்று நினைக்கிறேன். நல்ல படித்து முடித்து பெரிய பட்டம் வாங்கிவிட்டான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, ஆஸ்திரேலியா தேசம் போகணும், அங்கே இப்போ ஒரு பெரிய வேலை செய்யணும், பெரிய கம்பெனியில் பெரிய ஆஃபீஸராக உட்காந்து நிறைய சம்பாதிக்கணும். அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பல வருஷமாய். அதன்படி அவன் படித்து முடித்தான். தான் வேலை செய்து சேமித்து வைத்திருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆஸ்திரேலியா தேசத்துக்கு வந்தான். சிட்னி பட்டணத்திலே அவன் தங்கியிருந்து வேலை தேட ஆரம்பித்தான். பல கம்பெனிகளுக்கு தன்னுடைய ரெஸ்யூமை அனுப்பினான். இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டார்கள். இவன் ரொம்ப பெருமையாக போனான், நான் இவ்வளோ படிச்சிருக்க ஃபைலெல்லாம் கொண்டு காண்பித்தான். அவனை பார்த்தவர்கள், அவனுடைய படிப்பை பார்த்து அவனை விசாரித்த எல்லாரும் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப படிச்சிருக்கிற, உன் படிப்புக்கு வேலை எங்கள் ஆஃபீஸில் இல்லை, உன் படிப்புக்கேற்ற வேலை கொடுக்க எங்ககிட்ட அந்த வேலை இல்லை, அப்படியே சொல்லி அனுப்பிட்டாங்க. பல இடத்துல முயற்சி பண்ணி நான் எல்லாம் தோல்வி தோல்வி, ஒரு இடத்துல வேலை கிடைக்கவில்லை. அவனுடைய கொண்டு வந்த பணமெல்லாம் தீர்ந்து கொண்டே வந்தார். இனிமேல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை, தங்கியிருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியாது, சாப்பிட வழியில் காசெல்லாம் கரைந்து விட்டார். சரி, வேலை கிடைக்க மாட்டேங்குது, சொந்த ஊருக்கு திரும்பி போயிடலான்னா, அங்கே போனால் என் நண்பர்களெல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நான் இப்பொழுது வேலையே இல்லாமல் சும்மா போயினேன்னா எவ்வளோ பெரிய அவமானம், அதைவிட மறித்து போய்விடலாம் என்கிற எண்ணம். இப்போ அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் எழுந்தது. ஊருக்கும் திரும்பி போக முடியாது, அவமானம், இங்கேயும் வாழ முடியாது, எல்லாம் தோல்வி ஏமாற்றம், என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை, இனி வாழ முடியாது, தற்கொலை பண்ணி மறித்து விடலாம் என்று ஒரு மன சோர்வும் கலக்கமும் உள்ளத்தில் வந்தது. இந்த நாட்டில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு தேசத்தில் நான் இருக்கிறேனே, மறித்து விடலாம் என்று ஒரு நாள் அவன் ஒரு தெருவழியாக நடந்து போய் கொண்டிருந்தான். ஒரு ட்ரெயினில் விழுந்து மறித்து விடலாம், அப்படி ஒரு எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தார். அதை நோக்கி அவன் ரயில்வே லைனை நோக்கி போய் நடந்து போய் கொண்டிருந்தான். போகிற வழியில் ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தை அவன் பார்த்தான், கதவுகள் திறந்து இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்த்தான், அந்த ஆல்டரில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆட்கள் யாருமே அங்கே இல்லை. அவன் எட்டி பார்த்தான். அந்த ஆலயத்தை பார்த்த உடனே தன் தாயாருடைய ஜெபமும் தாயார் சொன்ன வார்த்தைகளும் அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. அவங்க சொன்னாங்க, மகனை இயேசுவை தேடு, அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும் என்று சொல்லுவார்கள். எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நீங்கள் வேணா சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு அவன் அசட்டையாக சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வந்தது. என் தாயார் சொன்னார்கள், நான் கேட்கவில்லை, இன்றைக்கு என் படிப்பு எனக்கு உதவி செய்யவில்லை, என் தாளந்துகள் திறமைகள் எனக்கு உதவி செய்யவில்லை, நான் சாக போகிறேன். என் தாயார் சொன்னாங்களே, இந்த இயேசுவை தேடி என்று, ஒரு முறை நான் அவரை தேடி பார்க்கலாமே என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்தது. தெருவில் நின்று ஆலயத்தை எட்டி பார்த்த அவன் அந்த ஆலயத்துக்குள்ளே மெதுவாக உள்ளே நுழைந்தான். உள்ளே வந்து பார்த்தால் யாருமே இல்லை, ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அது ஆராதனை நேரமும் அல்ல,
யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து ஜெபிக்கட்டும் என்று அந்த ஆலயத்தை திறந்து வைத்திருந்தார்கள். இவன் போனான், அங்கே பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தார், அதில் போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்து அவன் யோசித்து பார்த்தான், இயேசுவை கூப்பிட்டால் உதவி செய்வார் என்று எங்கள் அம்மா சொன்னார்களே என்று இயேசுவே என்று அவரை நினைத்த பொழுதே ஒரு தேவ பிரசன்னம் அவனை ஆட்கொண்டது. அவனையும் அறியாமல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான். அப்படியே முழங்கால் படியிட்டான், ஆண்டவரே நான் பாவி, நான் உம்மை நம்பவில்லை, உம்மை தேடவில்லை, எங்கள் அம்மாவுடைய வார்த்தைக்கு கூட நான் கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீர் விட்டு அழுது ஜபம் பண்ணினான். சில நிமிட நேரம் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அப்படியே தன்னுடைய இருதயத்தில் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தான். தேவ பிரசன்னம் அப்படியே அவனை ஆட்கொண்டது. யாரோ அருகில் வந்து தேற்றுவதை போல் அவன் உணர்ந்தான். யாரோ என் அருகில் நிற்கிறாங்க, என்னை தேற்றுகிறார்கள் என்பதை உணர்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாரம் விலகினது. தற்கொலை எண்ணம் அவனை விட்டு மாறினது. தனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறதை அவன் உணரும்படிக்கு அவனுடைய ஆவியிலே ஒரு களி கூறுதல் உண்டானது. அந்த துக்கம் நீங்கி ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்தது. அவனுக்கே ஆச்சரியம், என் உள்ளத்தில் திடீர்னு ஒரு சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது, இது எப்படி? அவனால் கிரகிக்க முடியவில்லை. இதுதான் இயேசுவுடைய பிரசன்னமா? இதைத்தான் என் தாயார் சொன்னார்களா? இயேசுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமா? என் உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி பொங்குகிறதே என்பதாய் தற்கொலைக்கு போகாதபடி திரும்பி போனான். அந்த ஆலயத்தில் வந்து தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவன் ஒரு வாசலை திறந்தார், அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான், சின்ன சின்ன வேலையை செய்தான். இயேசு அவனோடு கூட இருப்பதை உணர்ந்தான். மகிழ்ச்சியோடு வாரந்தோறும் ஆலயத்திற்கு போனான். ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெரிய தொழில் அதிபராய் கத்தர் மாற்றிவிட்டார். இன்றைக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறார். நான் பார்த்தபோது அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர் சொன்னார், நாவ் ஐ ஆம் ஏ பிஸ்னஸ் மேன். ஒரு வேலைக்காக கிடைக்காதான ஏக்கத்தோடு ரோடு ரோடாகி அலைந்து கொண்டிருந்த நான் இன்றைக்கு அநேகருக்கு வேலை கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் சொன்னான், என் வருமானத்தில் பெரும்பகுதியை ஆலயங்களை கட்டி கொடுக்க நான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன், நான் பணத்தை அதற்காக செலவு செய்கிறேன் என்பதாக. தேவனுடைய ஆலயத்தில், என் ஜப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன், ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு பாவத்தின் பாரம், வாழ்க்கையிலே தோல்வி, ஏமாற்றம், விரக்தி, எனக்கு யாருமே இல்லையே என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களா? இயேசு இந்த இடத்தில் உங்களை மகிழ பண்ணுவதற்காக உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.